ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ஆர் அப்டேட்ஸ். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெலிக்ஸ் கிரேடர்சன், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா ஐஸ்லாண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிஷியன். அவருக்கு ஏஜ் 49. இவர் 1998 எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் வந்த ப்ராப்ளமில் கரெக்ட் பண்ண போகும்போது அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்து ரெண்டு கையுமே வந்து பேர்ன் ஆகிடுது. பேர்ன் ஆகினதுனால இவர் 3 மந்த்ஸ் வந்து கோமாவுக்கு போயிடுறாரு, பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல். அவர் கோமாவில் இருக்கும்போதே இவரோட உயிரை சேவ் பண்ணுறதுக்கோசரம் டாக்டர்ஸ் 54 டைம்ஸ் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ் ஆனாலுமே கூட இவரோட இன்ஜுரிஸ் வந்து கரெக்டாகல, க்யூர் பண்ண முடியல. அந்த இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. அந்த சிவியர் ஆனதுனால அந்த ரெண்டு கையுமே வந்து ரிமூவ் பண்ணால் தான் இவரோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி அவரோட ரெண்டு கையுமே வந்து எடுத்துட்டாங்க. 23 இயர்ஸ் வந்து ஃபெலிக்ஸ் வந்து கை இல்லாமல் தான் இருந்தார். 2007 அவர் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாரு. எதை பற்றி அப்படின்னா ஐஸ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு டாக்டர் பற்றி. அந்த டாக்டர் பேர் வந்து ஜீன் மைக்கேல். அவர் வந்து யார் அப்படின்னா ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்லி சக்ஸஸ்ஃபுல் பண்ண ஒருத்தர். 1998 அவர் வந்து ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பர்ஃபார்ம் பண்ணி அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்கிறாரு. அவரை பற்றி தான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ஃபெலிக்ஸ் வந்து அவருக்கு அப்ளிகேஷன் அனுப்புகிறாரு. எதுக்காகனா இந்த சர்ஜரிக்காக அப்ளிகேஷன் அனுப்புகிறாரு. ஆனால் அவர் வந்து இந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஓகே இது வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான், நான் வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு வந்து பர்ஃபார்ம் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து ஃப்ரான்ஸ் கிளம்பி போயிடுறாரு. இவர் ஃப்ரான்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது வந்ததுக்கப்புறம் வந்து இந்த சர்ஜரி பண்ணுறாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி, மணி அரேஞ்ச் பண்ணி, எல்லாமே பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எப்போனா 23 இயர்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக எந்த டேட்டில் ஃபெலிக்ஸ்க்கு ஆக்சிடெண்ட் ஆச்சோ அதே டேட்டில் பண்ணுறாங்க. January 12 அன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்குது. 15 மணி நேரம் இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபெலிக்ஸ் வந்து ரெண்டு கையோடு வெளியே வராரு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த சர்ஜரி January 12, 2021 அன்னைக்கு 15 hours சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்குது. ஃபெலிக்ஸ் வெளியே வந்து அவரோட நர்வ்ஸ் வந்து க்ரோ ஆகிறது, அவரோட ஸ்கின் அதெல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. 23 இயர்ஸாக அவர் கை இல்லாமல் எதுவுமே டச் பண்ணாமல் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு ரெண்டு கையுமே இருக்குது, அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆர்ஆர் அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் புதுசாக சந்திக்கலாம். பாய்.